ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேதிக்காக நான் ஷாப்பிங் போகும்போது அந்த ட்ராலியில் அவங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாங்க, என்னென்னு பாருங்களீங்களே. இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் சிக்கன் மிக்ஸ் தான் வாங்கிட்டு வந்துட்டா. அவன் நினச்சிக்கிட்டா உள்ளே வந்துட்டு சிக்கன் வந்து வச்சுருப்பாங்க, ரெடி நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாவ வத்தல் மாதிரி. ஆனால் நம்ம சிக்கன் வாங்கணும் அதுக்கு. ஸோ நான் அன்றைக்கி எதத்தமாக சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரைட் சிக்கன் டப்பா ஓப்பன் பண்ணோடனே ஒரு மிக்சர் இருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த KFC அந்த ஃப்ரைட் சிக்கன் மிக்சர் போல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு காஸ்ட் வர்த்து தான். இது எவ்வளோ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg to 750 kg ஒரு கிலோக்கு வரைக்கும் இந்த சிக்கன் வாங்கி இது செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாங்க, சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு. அதுக்கப்புறம் இந்த மிக்சர் ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இதுனா பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர். ஐஸ் வாட்டர் வந்து நான் வைக்கல, நான் மறந்துட்டேன். பிகாஸ் எனக்கு இது செய்ய போகணும்னு தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து நான் வைக்கல. ஸோ அதை என்ன பண்ணால் ஐஸ் கியூப் இருந்துச்சு. ஸோ தண்ணியில் போட்டுட்டு ஐஸ் கியூப் வச்சுட்டேன். ஆனால் ரொம்ப ஐஸாக இருக்கணுமா, அந்த ஐஸ் கட்டி ஆகிற போகிற ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு ஐஸாக இருந்துட்டு அதில் போட்டுட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழித்து எடுத்துட்டு இந்த மாவில் நல்லா பெரட்டி எடுத்துட்டு அது எண்ணெய் வச்சுக்கோங்க. இது போடும் போதே எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டிங்கன்னா பெரட்டி ஒன்றே எடுத்து போட்டுடலாங்க. ஆனால் கேஃப்ஸ் சிக்கன் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாங்கி பார்த்திங்கன்னா போட்டு 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வானலில் எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. ரொம்ப ஜில் வாட்டரில் போட்டுட்டு எடுத்துட்டு அது பாருங்கள் நல்லா மாவு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஈவனாக முன்னாடி பின்னாடி நடுவில் என்ன சோட்டை இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எவ்வளோ மாவு போடுறோமோ அவ்வளோ கிறிஸ்பியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்றே எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேமும் வச்சிடாதீங்க. நம்ம சிக்கன் வேகாது. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் கிறிஸ்பி சிக்கன் ரெடி. இது கூட மயோனைஸ் கிரீன் சட்னி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் ரெடிமேட் மயோனைஸ் வச்சுருந்தோம், அதை வச்சு சாப்பிட்டோம். சமட்டகாசமாக இருந்துச்சு. உடனே திருப்பி போட்டுறாதீங்க, கொ 2 to 5 மந்த்ஸ் ஆனோடனே நெக்ஸ்ட் சைட் திருப்பி போடுங்க. ஏன்னா மாவு கீழே போய் ஒட்டிக்கும், சிக்கன் வராது. மெத்த மாவு தனியாக சிக்கன் தனியாக வர ஆரம்பிச்சிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ பொறுமையாக செய்கிறது எப்பவுமே நல்லது, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். அதேமாதிரி ரொம்ப கருக விட்றாதீங்க, டேஸ்ட்டும் கெட்டு போயிடும். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து சர்வ் பண்ணலாம். வேதிக்காக்கானா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகம், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். வேதிக்காக்கு ஒரு 2-3 பைட் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னா அதுக்கத்தான் எனக்கு காரது வேணான்ட்டா. ஸோ நீங்கள் பசங்களுக்கு வந்துட்டு நீங்களே வீட்டில் என்னச்சும் ரெடிமேட் மிக்சர் நீங்களே பண்ணி செஞ்சு தரலாம் இது மாதிரி. ஆனால் அதுமாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், வீடியோவும் போட்டிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் வந்துருந்தது, டேஸ்ட்டாகவும் வந்துச்சு அதுவும். ஆனால் இது மிக்சர் நம்ம வெளியே வாங்கி இது பண்ணுறதில் எக்ஸ்ட்ரா அந்த இதெலாம் சேர்த்துருப்பாங்களே, அஜினமோட்டோ அந்த டேஸ்ட் திங்ஸ்லாம். ஸோ அதாவது ரொம்ப அது KFC எக்ஸாக்ட் KFC சிக்கன் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் வச்சுருக்க 1/2 kg சிக்கனையும் நல்லா மாவில் வந்துட்டு பெரட்டி வச்சு போட்டு எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்களோட மண்டே லன்ச் போச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க மண்டே லன்ச்சுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நானும் வேதிகா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் சுட சுட கிறிஸ்பி சிக்கன் சாப்பிட போகிறோம். பாய் பாய். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.